அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் எக்ஸசைஸ் நம்பர் 2.1 அதில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு வந்து விடை வந்து பார்க்குறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கும் இந்த சிலபஸ் வந்து இருக்குது, அதாவது ஏரியா அண்டு வால்யூம் அப்படின்ற டாபிக் இருக்குது. அதே போல் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வந்து ஏரியா அண்டு வால்யூம், இப்போ இந்த ஏரியா அண்டு வால்யூம் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவியல் மெஷர்மெண்ட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கெல்லாம் வந்து நாம் விடை தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இப்போ நாம் ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது எக்ஸசைஸ் நம்பர் 2.1. ஸோ இதில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, வட்டத்தினுடைய சுற்றளவு, சர்க்கியூம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். இப்போ ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நிலையான புள்ளி ஒன்று இருக்குது, ஒரு நகரும் புள்ளி இருக்குது. இந்த நகரும் புள்ளி எந்த கண்டிஷனில் நகரப்போகுது அப்படின்னா, இந்த நிலையான புள்ளிக்கும் நகரும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து மாறாமல் இருக்கணும், அதான் வந்து கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ நிலையான புள்ளிக்கும் நகரும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் மாறாமல் இருக்கும் பொழுது இந்த நகரும் புள்ளியினுடைய நியமப்பாதை, அதைத்தான் வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வட்டம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் ரஃப்பாக வந்து வரைஞ்சி காட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்கேல் வச்சு உங்களுக்கு வட்டம் வரையலை, சரியா? ஸ்கேல் மீன்ஸ் அளவு வச்சு வரையலை. இப்போ இதான் வந்து நிலையான புள்ளி, இது வந்து நகரும் புள்ளி, இந்த இடைப்பட்ட தூரம் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம், ஆரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ அந்த வட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளை சேர்க்கிற கோடு, அதுக்கு பேர் வந்து நம்ம நாண் அப்படின்னு நாம் சொல்கிறோம், சரியா? வட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகள், இதை வந்து நான் அப்படின்னு சொல்கிறோம். எந்த நான் வந்து மையத்தின் வழியாக செல்கிறதோ அதை வந்து நம்ம விட்டம் நம்ம சொல்கிறோம், சரியா? இப்போ வந்து இப்போ இந்த நான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து விட்டம், இந்த விட்டத்தை நம்ம வந்து டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னென்னா ரேடியஸை போல் ரெண்டு மடங்கு, ஸோ டி ஈக்குவல் டு 2R, அவ்வளோதான், சரியா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அடுத்தது இந்த வட்டத்தினுடைய மேற்பகுதி இருக்குல்ல, இதை வந்து நம்ம பரிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து சர்க்கியூம்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, சர்க்கியூம்ஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு 2πr, இது ஒரு ஃபார்முலா. இல்லை உங்களுக்கு 2R டிக்கு ஈக்குவல், ஸோ அப்போ இங்கே 2R பதில் டி போட்டோம்னா சி ஈக்குவல் டு பை டி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவும் கிடைக்கும். ஸோ அப்போ ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா சி ஈக்குவல் டு 2πr, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் வந்து வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். இதே டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, விட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சி ஈக்குவல் டு பை டி பயன்படுத்திக்கலாம், சரியா? ஸோ அப்போ இந்த மூணை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டோம் அப்படின்னா எந்த கணக்கு கேட்டாலும் நம்ம விடை வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரியா? டி ஈக்குவல் டு 2R, அடுத்தது சி ஈக்குவல் டு 2πr அல்லது சி ஈக்குவல் டு பை டி. சரி, இப்போ ரொம்ப கான்செப்ட் வந்து இன்டெப்த்தாக நம்ம போகல. இப்போ அந்த 2πr எப்படி வந்தது அதுக்கெலாம் நம்ம வந்து தனியாக ஒரு கிளாஸே வந்து வீடியோவே வந்து எடுக்கலாம், சரியா? இப்போதைக்கு நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ அந்த பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு விடை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, விடுபட்டதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ஆரம் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே விட்டம் விடுபட்டிருக்கு, சுற்றளவு வந்து விடுபட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நாம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ விட்டம்ன்றதுனா 2R அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ டி ஈக்குவல் டு 2R அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ 2×R வந்து எவ்வளோனா 15. ஸோ அப்போ 2×15 எவ்வளோனா 30. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 30 அப்படின்னு நமக்கு தெரியுது.
சரியா? சரி, அடுத்தது சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 94.28 அப்படின்றதான் சுற்றளவுன்னு கொடுத்துருக்குறாங்க புக்கில். சரி, எதுக்காக இந்த ஆன்சரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துக்கலாம், 3.14 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த கணக்கில் வந்து நான் வந்து 30D தெரியுது, R வந்து 15 தெரியுது. இப்போ நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ரேடியஸ் வந்து 15, இப்போ வந்து நான் வந்து ஃபார்முலா வந்து C=2πr அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ 2×, ஸோ பைக்கு பதிலாக வந்து நான் 3.14 எடுத்துக்கிறேன். ஸோ 3.14×, ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ 2×15 பெருக்குனா 30. ஸோ 3.14 × 30. ஸோ பெருக்கும் பொழுது சைபர் 3×12, 3×1 = 4, 3×3 = 9. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ 94.20 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 94.28 கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ பையோட வேல்யூ என்ன எடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3.14 எடுக்கல, அவங்க 22/7 எடுத்துருக்குறாங்க. பழைய புத்தகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பையோட வேல்யூ வந்து பெரும்பாலும் வந்து 22/7 தான் எடுத்திருப்பாங்க. அந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்கும், கேன்சல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து ஏதோ ஒன்றா கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பையோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு சில கொஸ்டினுக்கு 3.14 எடுத்துக்க சொல்லுவாங்க, ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து 22/7 எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நாம் இந்த இடத்துல வந்து ஆன்சருக்கு தகுந்த மாதிரி போனோம் அப்படின்னா C=2πr. ஸோ அப்போ 2×22/7 × 15. சரியா? ஸோ அப்போ 5×30. ஸோ 22×30/7. ஸோ சைபர் 3×6 × 6 660/7. ஸோ இது வந்து 9×7 = 63, 30×4 = 28, மீதி 2×20, 7×14 = 60, 8×7 = 56, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ 94.28. ஸோ இதுக்கு ஆன்சர் 94.28 புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது. சரியா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு வந்து 1760 cm அப்படின்னு கொடுத்துட்டு விட்டமோ ஆரமோ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம 1760 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் வந்து நான் எரைஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சுற்றளவு வந்து 2πr ஃபார்முலா. ஸோ 2πr = 1760 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு இதிலிருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? சரி, இப்போ நான் வந்து 22/7 எடுத்துக்கிறேன். ஸோ 2×, பைக்கு பதிலாக 22/7, ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், =1760. ஸோ அப்போ இதிலிருந்து R = 7×1760/2×22. சரி, 7×, இந்த 22 176 கேன்சல் பண்ணலாம். ஸோ ஓகேவா? 8×2 = 16, 8×2 = 16 × 1 = 17. ஸோ அப்போ 8 times வரும் சைபர், 80. ஸோ அடுத்து இந்த 2×80 அடித்தா 40. ஸோ 7×40. ஸோ 7×40 வந்து 280. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 280 நமக்கு கிடச்சிச்சு. டயாமீட்டர்ன்றது 2R. ஸோ ரேடியஸை போல் 2 மடங்கு. ஸோ அப்போ 2×280. ஸோ 2×280 வந்து 560. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 280, டயாமீட்டர் வந்து 560. சரியா? ஸோ இது வந்து 280, இது வந்து 560.
ரைட். அடுத்தது மூணாவது க்வெஸ்சன் வந்து விட்டம் கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் வந்து ஈஸி இல்லையா, ஸோ இதில் பாதி 24 பாதி எவ்வளோ 12, ஸோ இது போட்டாச்சு. அடுத்தது நாம் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸை பயன்படுத்தணுன்னா 2πr ஃபார்முலா, அப்படி இல்லை டயாமீட்டர் பயன்படுத்தணுன்னா πd ஃபார்முலா, சரியா? ஸோ இதை நான் எரைஸ் பண்ணிடுறேன், பண்ணிவிட்டு அடுத்த கணக்குக்கு போயிடலாம். இப்போ c is equal to 2πr. ஸோ அப்போ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ், ரேடியஸ் வந்து எவ்வளோ 12. ஸோ அப்போ 12 சார், 2 × 22 பெருக்கணும் 44, 44 பெருக்கல் 12/7. ஸோ இது வந்து 44 × 12 பெருக்கணும் 88, 44. ஸோ 8 × 8 = 12 = 5, 528. 528/7 சரியா? இப்போ இதை வந்து நாம் சுருக்கலாம். ஸோ 7 × 49 மீதி 3 = 38, 5 × 7 = 35, அடுத்தது 30 × 4 = 28, அடுத்தது 7 × 14, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ 75.42 அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் ஃபார்முலா வந்து சர்க்கியூம்ஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு 2πr, அப்படி இல்லைனா πd, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி நம்ம விடுபட்டதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த எக்ஸசைஸ் முழுவதுமே வந்து சர்க்கியூம்ஃபரன்ஸை பேஸ் தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. அடுத்தது ரெண்டாவது க்வெஸ்சன், வெவ்வேறு வட்டங்களினுடைய விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அவற்றின் சுற்றளவை காண்க. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்குது, கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர். இப்போ நம்ம வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால πd ஃபார்முலா. ஸோ πd, ஸோ அப்போ 22/7 × ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 7 × 7 = 70. ஸோ 22 × 10 = 220. அப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து 220. ரெண்டாவது க்வெஸ்சனுக்கும் πd தான் ஃபார்முலா. ஸோ 22/7 × 56. ஸோ 7 × 7 = 56. 22 8 பெருக்கணும் அப்படின்னா 176. ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது க்வெஸ்சன். மூணாவது க்வெஸ்சன் வந்து அதே 22/7, டி வந்து 28. 7 × 7 = 4 = 28. 22 4 பெருக்கினா 88. ஸோ அப்போ 88 ஆன்சர். ஓகேவா? ஸோ வெறும் πd ஃபார்முலா அவ்வளோதான். ஸோ சி ஈக்குவல் டு πd ஃபார்முலா. பைக்கு பதிலாக 22/7 போடுங்க, டயாமீட்டருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கணக்குக்கு 70, செகண்ட் க்வெஸ்சனுக்கு 56, மூணாவது க்வெஸ்சன் 28, அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன்ஸு, மனக்கணக்காகவே வந்து விடை வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்தது மூணாவது க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 அளவுகள் உடைய வட்டத்தினுடைய சுற்றளவை காண்க. இப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டதுனால சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா வந்து சி ஈக்குவல் டு 2πr ஃபார்முலா. ஸோ அப்போ 2 × 22/7 × ரேடியஸுக்கு பதிலாக 49. ஸோ 7 × 7 = 49. ஸோ அப்போ 2 × 7 பெருக்கினா 14. ஸோ 22 × 14. 22 ஐ 14 பெருக்கணும் அப்படின்னா 308 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 308, அவ்வளோதான். ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு அதே சி ஈக்குவல் டு 2πr ஃபார்முலா. ஸோ 2 × 22/7 × 91 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2 × 22 × 13 = 91. ஸோ இதை மூணுத்தையும் பெருக்கிறீங்க அப்படின்னா 572, அவ்வளோதான் ஆன்சர்.
அடுத்தது நாலாவது, ஒரு வட்ட கிணற்றினுடைய விட்டம் 4.2 மீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவை காண்க. ஸோ இங்கே விட்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா வந்து பை டி எடுத்துக்கலாம். ஸோ பைக்கு பல 22/7, டிக்கு பல 4.2. ஸோ அப்போ 22 பெருக்கல் இது வந்து 6/42 இல்லையா. ஸோ அப்போ 0.6 வரும். ஸோ பெருக்கிறோம் அப்படின்னா 22 0.6 பெருக்கணும், 13.2. ஸோ அதான் வந்து ஆன்சர். யூனிட் நான் வந்து எதுலையுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் மீட்டர்னு கொடுத்தா மீட்டர் போட்டுக்கோங்க, சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்தது, ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய விட்டம் 1.4 மீட்டர், அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க. ஸோ ஒரு முறை வந்து சுழல்கிறது அப்படின்னா சர்க்கிம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு 150 முறை சுழல்கிறது இல்லையா, அதனால் 150 பெருக்கிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து பை டி ஃபார்முலா. ஸோ பை டி, ஸோ பைக்கு பல 22/7, டிக்கு பல வந்து 1.4. ஸோ டிக்கு பல 1.4. ஸோ 1/7 7/14 0.2 வந்துடும். ஸோ இதை பெருக்கணும்னா 4.4. ஸோ 4.4 வரும். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிம்ஃபரன்ஸு, ஒரு முறை சுழலும் போது நமக்கு வர்றது. 150 முறை சுழலுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 4.4 150 பெருக்கிறோம். ஓகேவா? சைபர் 4/5 20, மீதி 2 4 4 2 6. ஸோ சைபர் சைபர் 6. ஸோ சைபர் சைபர் 6 6, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ 660. ஓகேவா? அதான் வந்து ஆன்சர். இந்த எக்ஸசைஸ் முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் விடை கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று, ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2πr ஃபார்முலா, டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா பை டி ஃபார்முலா, அவ்வளோதான். அடுத்தது, ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஓர் ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுக. அப்போ இங்கே விட்டம் கொடுத்துட்டாங்க, டயாமீட்ரு. அப்போ நீங்கள் பை டி ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ஸோ பை டி, ஸோ 22/7, டி வந்து எவ்வளோனா 350 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? 350 மீட்டர். ஸோ 1/7 7/35 சைபர். ஸோ 22/50 பேருக்குன்னா சைபர், 2/10 2/10 1/11. ஓகேவா? இது வந்து ஒரு முறை சுற்றி வந்தா. இதே மாதிரி எத்தனை முறை சுற்றி வர்றார் அப்படின்னா 4 முறை சுற்றி வருகிறார். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா 4 பெருக்கிக்கிறோம். ஸோ அப்போ 1100 4 பெருக்கிறோம், 1100 4 பெருக்கிறோம். ஸோ 4 பெருக்குன்னா 4400, அவ்வளோதான். ஸோ என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்களும் வந்து மீட்டர் போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். சரியா? அடுத்தது, 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கணக்கிடுக. இப்போ ஒரு 7 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய ஒரு வட்டம் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ நீள கம்பி தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் சர்க்கிம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கிம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா வந்து 2πr. ஓகேவா? டயாமீட்டர் தெரிஞ்சால் பை டி போட்டுக்கலாம், ரேடியஸ்ன்றதுனால 2πr. ஸோ அப்போ 2 × 22/7 × எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 7. ஸோ அந்த 7 கேன்சல் ஆகிடும், 2 × 22 = 44. அப்போ ஒரு வட்டம் வடிவம் உருவாக்குறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 44 சென்டிமீட்டர் தேவை. ஸோ நம்மகிட்ட இருக்கிற கம்பியோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 1320. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை தேவைப்படும், எத்தனை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1320 44 டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஏன்னா ஒரு வட்டத்தை வந்து அமைப்பதற்கு நமக்கு 44 சென்டிமீட்டர் தேவை. நம்மகிட்டத்து 1320 சென்டிமீட்டர் மொத்தமாக இருக்குது. ஸோ அப்போ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 30. ஸோ அப்போ 30 வட்டங்களை வந்து நாம் உருவாக்க முடியும், அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது, 8வது கொஸ்டின், 63 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவில் ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார்.
எனில் அதற்காகும் மொத்த செலவை காண்க. சரி, இப்போ வேலி அமைக்கணும், ஃபென்சிங் போடுறோம் அப்படின்னா நீங்கள் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஆரம் கொடுத்துட்டாங்க, 63 அப்படின்னு சொல்லி ஆரம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr ஃபார்முலா, ஓகேவா? ஸோ சி ஈக்குவல் டு 2πr ஃபார்முலா. ஸோ அப்போ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 63 கொடுத்துருக்குறாங்க, சரியா? 63 மீட்டர். சரி, இப்போ இதை நம்ம சுருக்குறோம் அப்படின்னா 2 × 22 × 9/7 = 63. ஸோ அப்போ 22 × 19 = 18. ஸோ 22 ம் 18 ம் பெருக்கிறோம், சரியா? ஸோ 36 36. ஸோ 6 9 3 396, சரியா? இது வந்து சுற்றளவு. இப்போ இது வந்து மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, அப்போ இவ்வளோ மீட்டர் நமக்கு கிடைக்குது, சரியா? இப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவு அப்படின்னா 150 ரூபாய் செலவு ஒரு மீட்டருக்கு. அப்படின்னா மொத்த செலவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த 396 மீட்டர் வந்தது இல்லையா, அதை 150 பெருக்கிக்கிறோம், சரியா? ஒரு மீட்டருக்கு 150 ரூபாய். அப்போ 396 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 396 × 150 பெருக்கிக்கிறோம், ஓகேவா? ஸோ பெருக்கிறோம் அப்படின்னா 5 × 5 × 5 = 30, மீதி 3 5 × 9 = 45 3 = 48, மீதி 4 × 5 = 19. அடுத்தது 6 × 9 = 3. ஸோ 5 × 5 = 8 × 14, மீதி 1 9 × 9 = 18 1 = 19, மீதி 1 3 × 1 = 4 × 1 = 5, சரியா? ஸோ அப்போ 59400 ரூபாய் ஆகுது, அவ்வளோதான். அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு. ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை காண உதவும் சூத்திரம் என்ன? ஸோ நமக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, சி ஈக்குவல் டு 2πr ரேடியஸ் தெரிஞ்சது அப்படின்னா. ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இதில் ஆறுன்றது என்ன? ரெண்டாவது கொஸ்டின், சி ஈக்குவல் டு 2πr, அதில் ஆறு என்பது என்ன? ஆறுன்றது ரேடியஸ், ஓகேவா? ஆரம் அதான் ஆன்சர். அடுத்தது 11வது கொஸ்டின், ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு 82π எனில் அதனுடைய ஆறினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு 2πr ஃபார்முலா, 2πr ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 82π அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 6 = 82/2, 82 2 வகுத்தா 41. ஸோ அப்போ 41 தான் வந்து ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின், ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு என்பது எப்பொழுதும், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. விட்டத்தை போல 3 மடங்கு, விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம், விட்டத்தின் 3 மடங்கை விட குறைவு, ஆரத்தை போல 3 மடங்கு, சரியா? இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபார்முலாவை உங்கள் வேர்டிங்ஸில் கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலா பார்த்தோம், சி ஈக்குவல் டு 2πr அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அடுத்தது இந்த 2r டிக்கு ஈக்குவல், அதனால் பை டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, பையுக்கு வேல்யூ என்னது? 3.14 அப்படின்னா 22/7. ஸோ அப்போ 3.14 × d இதான் நமக்கு கிடைக்குது சர்க்கிம்ஃபரன்ஸு. இப்போ என்ன அர்த்தம்னா 3.14 × டயாமீட்டர், டயாமீட்டர் அவங்க கொடுத்துக்கிறது. அப்போ டயாமீட்டரை போல் 3.14 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3.14 மடங்கு அப்படின்னா கிரேட்டர் தென் 3 அர்த்தம், ஓகேவா? கிரேட்டர் தென் 3 times ஆஃப் டயாமீட்டர், அப்போ அதான் மீனிங். அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம், அவ்வளோதான் அர்த்தம், சரியா? சி ஈக்குவல் டு பை டி, பையோட வேல்யூ 3.14 d. இது ஈக்குவல் டு, நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 3 மடங்கோட அதிகம், அதான் கிரேட்டர் தென் 3 d, அவ்வளோதான், சரியா? ஸோ அப்போ விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம் சுற்றளவுன்றது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரைட், இப்போ இந்த வீடியோவில் 7வது வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகளுக்கான விடைகளை வந்து நாம் பார்த்துருக்குறோம். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, சி ஈக்குவல் டு 2πr, இது ஒரு ஃபார்முலா சர்க்கிம்ஃபரன்ஸு. இல்லை அப்படின்னா 2r டிக்கு ஈக்குவல், ஸோ அப்போ சி ஈக்குவல் டு பை டி, ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் டயாமீட்டர்ன்றது ரேடியஸை போல் 2 மடங்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எல்லா கணக்குகளுக்குமே வந்து நாம் விடை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா, இப்போ நாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கணித பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான தலைப்புகளில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.